ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க ராம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஆக்டர் விஜய் வந்து சிஎம் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஏன் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆல் இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டர் விஜய் வந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு மேலே யாருக்கும் தெரியாமல் தனியாலாம் போக கிடையாது, ப்ளஸ் கூட வந்து ப்ரொடியூசர் லலித்குமார் சார் ப்ளஸ் அமைச்சர் வேலுமணி அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ 10 மணிக்கு மேலே போயிட்டு சிஎம் அவங்களை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீட்டிலே போய் பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்துருக்காங்க அப்படின்னாக்க, இப்போ மாஸ்டர் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பிளான் வந்து ஆல்ரெடி எப்போவோ பண்ணது தான். ஸோ அதனால் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த மாஸ்டர் படத்துக்கு வந்து இப்போ வந்து தியேட்டர் ஆக்குபென்சி வந்து 50% தான் இருக்குது. இதை வந்து 100% மாற்றி கொடுக்க சொல்லி ஒரு ரெக்வஸ்டுக்காக தான் நேற்று நைட்டு 10 மணிக்கு விஜய் சார் வந்து சிஎம் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து யாருக்கும் தெரியாமல் 10 மணிக்கு மேலே போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படக்குழு வந்து அதாவது மாஸ்டர் டீம் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம வந்து பர்சனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே முதலமைச்சரை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 100% ஆக்குபென்சி வேணும் தியேட்டரில் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் என்ன பிளான் பண்ணுவார்னு சொல்லிட்டு அது இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். போகும்போது நைட்டு 10 மணிக்கு மேலே யார் கூட இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலித்குமார் சார் இருந்திருக்கார், அப்புறம் அமைச்சர் வேலுமணி சார் இருந்திருக்காரு, ப்ளஸ் நம்மளுடைய தளபதி, 3 பேரும் போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து அவரோட படத்துக்கு மட்டும் இதை வந்து கேட்கல, டோட்டலாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே இதை பற்றி கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப தமிழ் சினிமான்னு இல்லை எல்லா சினிமாவும் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு மீன்ஸ் ஆக்குபென்சி கம்மாயிடுச்சு, அதனால பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகுது. அதனால தான் விஜய் சார் வந்து டேரெக்டாக நேராக போயிட்டு இதை பற்றி கேட்டிருக்காருன்னு தெரிய வருது. வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, கண்டிப்பாக மாஸ்டர் படம் பொங்கலுக்கு 13ஆம் தேதி தான் கரெக்ட் வரும்னு சொல்லிட்டு, ப்ளஸ் 100% ஆக்குபென்சி, அப்போ தியேட்டரில் பாருங்களேன் ஃபுல் க்ரௌடு ஃபுல் ஸ்ட்ரென்த்து, தளபதி என்ட்ரி சும்மா தெரிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. வந்து மாஸ்டர் ட்ரெய்லரோட அப்டேட் வந்து என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அப்டேட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா நாளைக்கு கன்ஃபார்ம். இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் டவுட் தான், நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து அந்த அப்டேட் சொல்லிடுவாங்க என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பண்ணாமல் வாய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்க்கலாம்.